சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி. வணக்கம் நண்பர்களே, நான் நாகராஜன், அனுப்பங்குளம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். V3 நிறுவனம் வந்து எங்கள் வீட்டில் போன வருடம் பிப்ரவரி மாதம் கூட வந்தது. எங்கள் மனைவி தான் இதில் முதல் சேர்ந்தாங்க. அவங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்தா இவ்வளோ பலன்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை முதல். அதுக்கப்புறம் எங்கள் மனைவி சேர்ந்து அதில் அவங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நமக்கு அதில் விரும்பி அதுக்கப்புறம் நானும் சேர்ந்தேன். நான் சேர்ந்து இப்போ 13 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. எனக்கு அதில் வர்ற வீடியோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்து நானும் பல என்னோடய நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொன்னேன். அந்த 13 மாதங்களில் நான் 13 மாத சம்பளம் வாங்கியிருக்கிறேன், 4 ரீசார்ஜ் வாங்கியிருக்கிறேன், ரிவார்டு பாயிண்ட் வாங்கியிருக்கிறேன். அதனால் எனக்கு சம்பள உயர்வும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ பலன்களையும் வாங்கி நான் வந்து அனைத்து பலன்களையும் பெற்று வருகிறேன். இதே மாதிரி நமது நிறுவனத்தில் நான் எனது குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்துருக்கிறேன். அவங்களும் அனைத்து பலன்களையும் பெற்று வர்றாங்க. அவங்களும் இதில் வீடியோ பார்த்து மாத சம்பளம் வாங்கிட்டுருக்குறாங்க. இது வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. இப்போ நானும் என் மனைவியும் இதில் வந்து ஒரு வருடம் மேலே பிரயாணம் பண்ணுறதுனால எங்கள் குடும்ப பொருளாதாரத்துக்கு இதுக்கு பெரிய உதவியாக இருக்குது. இந்த உதவி வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே சமயம் இந்த நிறுவன தலைவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிக எளிமையான மனிதர். அவரிடம் நம்ம எப்போ வேணால் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம பழகலாம். அந்தளவுக்கு மிக எளிமையான மனிதர். எனக்கு அவரிடம் பிடிச்சிருந்தது அவரோட மனிதநேயம். ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்லையும் எந்த லாக்டவுன் அரசாங்கம் அறிவித்தாலும் அந்த லாக்டவுனில் முதல் நாள் முதல் வீடியோவில் வந்து பேசி நமக்கு வந்து நான் உங்களை கூட உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த லாக்டவுன் பீரியடில் சம்பளத்தையும் அதிகபட்சமாக எவ்வளோ சீக்கிரம் தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தகுதி அடைஞ்சால் போதும். நம்ம தகுதி அடைஞ்ச உடனே அவர் வந்து சம்பளத்தை சொன்ன மாதிரி அனைத்து பலன்களையும் கொடுத்தாரு. அதுவே இந்த ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. அவரோட நல்ல குணத்துக்கு அதுவே பெரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி நம்ம நிறுவனத்தை பற்றி ரொம்ப விதமாக பேசுவாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நமது நிறுவனம் வந்து சொன்னதை சொன்ன மாதிரி அனைத்து பலன்களையும் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. எந்த இடத்துலையும் அவங்க வந்து சொன்னதை நம்ம தகுதி அடைஞ்சால் போதும், அவ்வளோதான் நம்மளோட வேலையே. நம்ம தகுதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க அனைத்து பலன்களையும் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் என்ன புதிய திட்டங்கள் அறிவித்தாலும் நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு புதிய திட்டம் போடுவார். எப்படிய நம்ம நிறுவனத்தை பற்றி அவர் யோசித்தாலும் நம்ம குடும்பத்தை பற்றி தான் அவர் அதிகமாக யோசிக்கிறாரு. அதுவே அவரோட மனித குணத்துக்கு வந்து பெரிய எடுத்துக்காட்டு.